அல்லாஹ்வுக்கு எங்க வைக்கணும் அங்கங்க வச்சிருக்கான். யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அங்க பொருந்திக்கோங்க, யாரும் பொறாம பட வேணாம். இரண்டாவது அந்த மனிதன் நல்ல தன்மை என்ன தெரியுமா, மௌத்து வரை கண்ணை மூடி திறக்கிற அளவுக்கு தாய் தந்தைய நோகடிச்சது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றத பாருங்க, அவர் எப்படி மௌத்து வரை கண்ணை மூடி திறக்கிற அளவுக்கு உம்மா பாப்பாக்கு மாறு செஞ்சது இல்ல, நோகடிச்சது இல்ல உள்ளத்தை. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நான் பாக்குறோம் அல்லாஹ் காப்பாத்துற சகோதரர்களே, மகன் ஹஜ்ஜில மகன் உம்ராக்கு போயிட்டு உம்மாக்கு தெரியா, ஊர் மக்கள் சொல்றாங்க உங்க மகன் ஹஜ்ஜுக்கு போயிட்டாமே, அப்படியா உம்மா கேக்குறா, இந்த ஹஜ்ஜி கபூலாக நினைக்கிறீங்களா? இவர் போய் அரபால அழுகிறது கபூலாகுமா? நிச்சயமா கபூலாகாது சகோதரர்களே. இவட துவா கபூலாகாது, தாய் தந்தைக்கு தெரியாத ஹஜ்ஜி என்ன ஹஜ்ஜி? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் வயசு வந்து முறுக்கு வந்து பெரிய ஆள் ஆயின உடனே பாப்பாவை பார்த்தா தலைவலி, பாப்பா கொஞ்சம் ஒதுங்கிறீங்களே பாப்பா, உங்களால பெரிய தலைவலியா இவருக்கு. உமாவை பார்த்தா உமா உங்க பேச்சு எனக்கு எரிச்சலா இருக்குமா, முட்டாள்தனமா பேசாதீங்க உமா, வயசு போனா ஒதுங்கிருங்களே. சுபஹானல்லாஹ். வேளாடும் எப்படி மனசு பதறும் நினைக்கிறீங்க, சிறு பிராயத்துல கண்ணு இருந்து பார்க்க தெரியல, கை இருந்து பிடிக்க தெரியல, கால் இருந்து நடக்க தெரியல, ஒரு உடல்ல ஒரு உயிர் தானே சோதரி, ஒரு உடல் ஒரு உயிர், ஆனால் குழந்தை வந்தா ரெண்டு உயிர் ஆகிடுச்சு. அவ நோயாளி ஆகிறா, அவ தூங்குறா இல்ல, அவள் இரத்தத்தை பாழாக்கி தாரா. சிறு பிராயத்துல அழ மட்டும்தானே தெரியும், யாருக்கு தெரியும் தலைவலி சொல்லு, யாருக்கு தெரியும் மௌத்த வலி சொல்லு, யாருக்கு தெரியும் தூக்கம் வந்து சொல்லு, அழ மட்டும்தான் தெரியும். அழுமொழி இந்த அழுகையை வைத்த தாய் கண்டுபிடிப்பாள். இந்த அழுக நோயினால வர்ற அழுக, அந்த டிசைன் வேற. இந்த அழுக பசியினால் வரக்கூடிய அழுக, அந்த டிசைன் வேற. இந்த அழுக தூக்கத்தால் வந்த அழுக. உடனே அந்த அழுகையோட டிசைனை வச்சே தாய் தூங்க வைப்பா, தாய் பால் கொடுப்பா, தாய் மருந்து கொடுப்பா. சுபஹானல்லாஹ். வாப்பமாருக்கு தலைவலி வார, என்னடா இந்த புள்ள கத்திக்கிட்டே இருக்கு, அதுதான் பெத்தவனுக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம். புள்ள அழுகும் பொழுது மத்தவனுக்கு தலைவலி வரும், பெத்தவனுக்கு நெஞ்சு வலி வரும். ஏன் புள்ள அழுகுதோ? இப்படி எல்லாம் வளர்த்து கை கால உடைக்காம வளர்த்து பெரியால் ஆயின உடனே மனைவிக்கு வேலைக்காரி உமா, நண்பனுக்கு வேலைக்காரன் வாப்பா, பாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, சாயா கொண்டாங்க, சாயா வாப்பா சாயா கொண்டாடுறாரு, உமா மனைவி சாப்பிட்டுட்டா அந்த தட்டெல்லாம் கழுவி வை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவியை ஒதுக்கி தாயை அரவணைக்கிற காலம் வந்தால், நண்பனை அரவணைச்சு தந்தையை ஒதுக்கிற காலம் வந்தால் நெருப்பு மலை எதிர்ப்பாருங்க. நான் சொல்லல, நான் சொல்ல தகுதியும் இல்ல, நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க, நெருப்பு மழை எதிர்ப்பாரு, பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாரு என்று சொன்னாங்க, சுனாமி எதிர்ப்பாரு. எத்தனையோ உம்மா வாப்பா சிறகுடைந்த பறவைகள் போல வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. பச்சை அநியாயம் சகோதரர்களே, ஒவ்வொரு பாவத்துக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? யாரு தாய் தந்தை நோ அடிக்கிறானோ சக்கராத்துல கலிமா வராது, அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சரி, சக்கராத்துல களிமா வராது. ஆக மேலான பெரியாரே, இவரு மௌத்து வரை தன்னுடைய உம்மா வாப்பாட மனசை நோகடிச்சது கிடையாது. மூணாவது அல்லாஹ் சொல்றான், இவட்ட நல்ல அமல் தெரியுமா, ஓலா எம் ஷி பின் நமீமா, கோல் என்பது என்னன்னு தெரியாது, கோல் சொல்லி தெரிந்தது இல்ல, வாழ்க்கையில கோல் இல்ல. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, இதுல பாருங்க, அல்லாஹ் எப்பயாவது அதுல மூணுல ஹஜ் செஞ்சுகிட்டே இருந்தாரு, உம்ரா செஞ்சுகிட்டே இருந்தாரு, தஹஜ்ஜ தொழுதுகிட்டே இருந்தாரு, அதனால தான் நான் ரஹ்மத்துடைய பார்வையை பாக்குறேன்னானா? மூணு அவன் சம்பந்தப்பட்டது இல்ல, மூணு மஹ்லூக்கள் சம்பந்தப்பட்டது. அவர் சொல்ற கோல் சொல்லி தெரியல, எத்தனை கணவன் மனைவிமா பிரிஞ்சு, எத்தனை தாய் தந்தை பிரிஞ்சு, எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு, கோலால கோலால. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி திரிபவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எத்தனை கூட்டாளிமார் பிரிஞ்சிருக்கிறாங்க, எத்தனை வியாபாரிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க, ரெண்டு பேர் கோபம், அவங்களை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொன்னாலும் நன்மை. எப்படி ரெண்டு பேர் கோபம், அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்றாரு, எப்பா அவன் உன்னை பத்தி நல்லது தானே சொன்னா, ஆனா உண்மையிலே கெட்டது சொல்லிருப்பான். அவன்கிட்ட போய் எப்பா அவன் உனக்கு நல்லதுதானே சொல்றான், உண்மையில அவன் கெட்டது சொல்லிருப்பான். இவர் பார்க்கறாரு நல்லதா சொன்னா, அவர் பார்க்க நல்லதா சொன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இந்த போய் இஸ்லாத்துல கூடும். சகோதரர்களே, பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்க பொய் சொன்னாலே நண்பன்டா, சேர்ந்து இருக்கிறவனை பிரிக்க பொய் சொன்னா எப்படி இருக்கும், எங்க போய் காட்டுறது? மேலான பெரியார்களே, சோதரர்களே, வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழணும் அதுதான் வாழ்க்கை. வாழ வந்தவர்கள் அல்ல நாங்க, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். அதனால மேலான பெரியார்களே, சோதரர்களே, மாஷா அல்லாஹ், வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்க இல்லையோ அங்க பாவம் செய்யும்,
அல்லாஹ் எங்க இல்லையோ செய்யுங்க. அல்லாஹ் இல்லாத இடம் எங்க இருக்கு? சில பேருக்கு நேரம் கொழும்புல அல்லாஹ் இல்லைன்னு, சில பேருக்கு நேரம் துபாயில இல்லைன்னு, சில பேருக்கு நேரம் பேங்காக்ல இல்லைன்னு. எங்க போனாலும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடம் காட்ட முடியுமா? சோரே, அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை. அதனால அல்லாஹ்வோட பயம் வந்துட்டான், பாவம் இல்லா போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகளே, நான் ஒரு ஹதீஸ சொல்ல போறேன், ஆனா நீங்க யாராவது எனக்கு உத்தரவாதம் தரணும். என்ன தரணும்? அந்த ஹதீஸ நான் அமல் செய்வேன், அப்படி இல்லைன்னா அமல் செய்யறவங்களை உருவாக்குவேன் என்று நீங்க யாராவது உத்தரவாதம் தராம நான் இந்த ஹதீஸ சொல்ல மாட்டேன். இப்படி ஹதீஸ ரசூலுல்லாஹி அறிவிக்கவே இல்லை. மையா ஹுதான்னிஹா உலாயில் கலிமாத் உருவாக்குறாங்க. சொன்னாங்க முதலாவது என்ன தெரியுமா? இத்தகையில் யாபகத்திலே வைத்துக்கொள், பாவத்தை விடு, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஆபித் நீதான். நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் 1000 ரகா தொழுதுரு, ஒரு குர்ஆன் முழுமையா முடிச்சிரு, 100000 தஸ்பீஹ் செஞ்சிரு, நீதான் சிறந்த ஆபித்னு சொல்லல, பாவத்தை விடு. சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுவது லேசி, அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது கஷ்டம். தாஜ்ஜத்துல குர்ஆன் ஓதுறது லேசி, யாவாரத்துல பொய் சொல்லாம இருக்கிறது கஷ்டம். அமல் செய்யறது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, நீ பாவத்தை விடு, பாவத்தை விடு. தகுன்னாபதன்னாஸ், இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஆபிது நீதான். நன்மை செய்ய செய்ய அல்லாட பயம் வரும் சோதர்களே, நன்மை செய்ய செய்ய அல்லாட பயம் வரும், பாவம் செய்ய செய்ய வரவே வராது. கடைசியில் சொல்லுவாங்க, எல்லாமே நன்மை செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் இல்லையா அப்படின்னு. ஏன் பாவம் செஞ்சு செஞ்சு எப்படி வார்த்தை? சுபஹானல்லாஹ். அங்க சஹாபிகள் அழுகிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா சுவர்க்கத்துடைய சஹாபி கபரை பார்த்து சொல்றாரு, கபுராலியே உனக்கு என்ன நடக்குது? நீ நல்லவனா கெட்டவனா? சொர்க்கத்தின் பூஞ்சோலையா என்று இன்னொருவன் கபரை பார்த்து அழுது 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 தண்ட கபர் யாவது வந்துருச்சு. யாருக்கு? அபூபக்கர் உடனே அவனி உட்கார்ந்துட்டாங்க. என் நிலைமை என்னாகுமோ, என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. அபூபக்கர் ரழியல்லாஹு எந்த நல்ல அமலும் இல்லையா? அப்ப எங்கிட்ட இருக்கா? தஹஜ்ஜத்துடைய நேரம் பாம்பு கொத்தினர் எப்படி கதறுவானோ அது போல கைசேதமே கைசேதமே மின் கில்லத்தி ஸாத் என்ற இருக்கிற அமல்கள் கொஞ்சமே. அல்லாஹு அக்பர். அலி ரழியல்லாஹுடைய அமல் கொஞ்சமா? எங்க அமல்? என்ன தைரியத்தில் இருக்க சோதர்களே? இப்ப எனக்கு மௌத்து வந்தா நான் மௌத்தை தயாரிக்க சந்திக்க தயாரா? இப்ப எனக்கு மௌத்து வந்தா சக்கராத்துல எனக்கு கலிமா வருமா? இந்த நிலைமையில நான் மௌத்தாயினா கபர்ல ஓ ரப்பு யாருன்னு கேட்டா ஏ ரப்பு அல்லாஹ்னு சொல்ற அளவுக்கு ஈமான் இருக்கா? என்ன செக் பண்ற சோதர்களே? பிரஷர் செக் பண்ணியாச்சு, சுகர் செக் பண்ணியாச்சு, ஓகே. ஆனா ஈமான செக் பண்ணுமா? ஈமான எப்பயாவது செக் பண்ணி பார்த்திருக்கோமா? இல்ல சோதரிகள். மூக்குல கொஞ்சம் வேர்த்துட்டு ஆஹா பிரஷர் வந்துருச்சோ டாக்டர்னு கை கொடுத்தாச்சு. அவர் அப்படி அடிச்சு அடிச்சு இல்ல சீனி குடிச்சா ஓடியாச்சு. போற நேரம் சும்மா போறாரு, வரக்குள்ள வாயில டோஃபிய வச்சிருவாரு, என்னதான் சீனி இறங்கியா ஏத்துற. இதெல்லாம் செக் பண்ற நாங்க சும்மா யோசிச்சோமா? ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி! வர்றாங்க சுபோக்கு வர்றாங்க இல்லையா, பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு. வெட்டு பட்ட உடனே சிறுகுடல் அறுபட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்து, எது சாப்பிட்டா வெளியே வரும். மயக்கம் மயக்கம் மயக்கம். வாங்கு சொன்னா தெளிவு, மயக்கத்தில் இருப்பாங்க, வாங்கு சொன்னா தெளிவு. சொல்லுவாங்க, லா ஸஹம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையே. நான் தொழணும் நான் தொழணும்னுவா. எப்படி நோயாளி பாத்தீங்களா? நம்ம நோயாளி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், வாங்க சொன்னா படுத்துறோம். என்னடா இல்ல அவருக்கு நோய் கூடி வச்சான். அப்படித்தான் அது ஷைத்தானு கூடும்.
ஷைத்தான் இருக்கிற நேரம் பாங்கு சொன்னா பாருங்க, நாய் கொலைக்குது. ஏன் அந்த ஷைத்தான் ஓடுற ஓட்டத்தை பார்த்து தான் நாய் கொலைக்குது. அத மாதிரி நல்லா பேசி இருப்பான். என்ன பேங்க் போனியா, காசு போட்டியா, செக் பாஸ் ஆச்சா, எல்லாம் சரியா, அப்படிலாம் கேட்டு வாங்க. என்னடா நல்லதா இருந்த இல்ல வாங்க சொன்னா அவருக்கு அப்படி ஆயிருமா? நம்ம நோயாளி. அது அந்த நோயாளி எப்படி மயக்கம் வாங்க சொன்னா தெளிவு தொழுகை இல்லையா, இஸ்லாத்துல பங்கு இல்லை. சுபஹான் அல்லாஹ். சகோதரர்களே, இப்ப சொல்றாங்க தந்த மகன் அப்துல்லாஹ் வளைச்சி, அப்துல்லா என் வாழ்க்கையில கடைசி ஆசை என்ன தெரியுமா, அதற்கு ஐஷா ரதியல்லாஹு வீட்டுல ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல அபூபக்கர் ரதியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல இடம் ஒன்று ஆயிஷா நாய் தனக்கு வச்சிருக்கிறாங்க. மகனே மகனே எனக்கு ஆசை என்ன தெரியுமா, அந்த இடத்துல நான் அடங்க பெறும் போய் அனுமதி கேட்டுவான். ஓடுறீன்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவே, நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாயே, என்ன வாப்பா வேணும், என்ன வாப்பா, என்ன கடைசி ஆசை என்ன தெரியுமா, உங்க வீட்டுல தானே ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல உங்க வாப்பா அபூபக்கர் தான், அதற்கு பக்கத்துல இடம் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கீங்க, ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு, தருவீங்களா தாயே? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம்னா அந்த இடம் தான். ஏ பக்கத்துல என்ன வாப்பா அபூபக்கர் ஈடுணை இருக்கா அந்த தந்தைக்கு. அடுத்தது என்னுடைய அன்பு கணவர் ஈருலக தலைவர் ரஹமத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம். அதுக்கு பக்கத்துல இடம்னா லேசான இடமா? இருந்தாலும் இருந்தாலும் என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான். நான் அந்த இடத்தை தந்துட்டே போய் சொல்லுங்க. சுபஹான், எப்படி விட்டு கொடுக்கறாங்க பாருங்க. சுபஹான் அல்ல, ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு நானா தம்பி சண்டை, நானும் தம்பியும் என்ன சண்டை. அல்லாஹு அக்பர். தம்பிக்காரன் சொல்றான், நான் அந்த உம்மட்ட தான் பிறந்தேன், நான் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், நான் பாப்பா என்ன செய்யறேன். நானக்காரன், அந்த உம்மட்ட தான் நானும் பிறந்தேன், அந்த உம்மட்ட நானும் பால் குடிச்சேன். பாப்பம் என்ன? பிலாமரம், ஒரு பிலாமரம். சுபஹானல்லாஹ். நான தம்பி சண்டையா? அல்லாஹ் குர்ஆன்ல மூணத்துல சபிக்கிறான், மலாயிக்கமா சபிக்கிறாங்க. இவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அரபால துவா கபூல் ஆகாது. என்ன சொல்றான்? வழக்கு பேசி பிளாமரம் மட்டும் மிச்சம். பாதியை வெட்டி நீ பாதி நான் பாதி, அதையும் வித்து வழக்கு பேசுவோம். என்ன சமுதாயம் சொல்லு? கொலை கொலை நடக்குது. நானா மத்தவங்க சேர்ந்து தம்பியை கொள்றான், ரெண்டடி மூணடி. இன்னால் இல்லாஹி வைன்னாலி ராஜூன். சகோதரர்களே, இத கேள்விப்பட்ட ஓடி வராங்க. அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா, அபுஷிரியா அபதா, அபுஷிரியா அபதா, இத வாப்பாவே சுபசோமனம் உண்டாட்டும், சுபசோமனம் உண்டாட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்த உங்களுக்கு தந்துட்டாங்க. உமர் அல்லாஹ் சொல்றாங்க, என்ன தெரியுமா, மகனே நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோகுன்னு தந்திருக்கலாம், அதான் நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு முன்னால போய் வச்சு அனுமதி கேளு, அனுமதி தந்து அடக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னத்துல் பக்கி இருக்கு இல்லையா, அங்க போய் அடக்கிரு என்று சொல்லி சொல்றாங்க. என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை, பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சகோதரர்களே? செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? எவ்வளவு கொடுமையான சூடு, அதுல வை, வேணாமும் வரே வேணாம் என்று சஹாபிகள் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல, இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு என் மீது இரக்கம் வராதா, அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா, இந்த உமர் மீது ரஹமத்தை சொரிய மாட்டானா, இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு எல்லா சஹாபிகளும், வேண்டாம் உமரே வேணாம், உங்களை பத்தி ரசூலுல்லாஹி இப்படி சொல்லலையா, உங்களை பத்தி இப்படி சொல்லலையா, ஏன் ஏன், இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் ரதியல்லாஹு தஆலா தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரர்களே, மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க மணல்ல, தலையில மண் அள்ளி வாரி போடுறாங்க. சகோதரர்களை, யார் அந்த உமர்? மலாய்க்கமார் அழுகிறாங்க, அல்லாட அரிசி நடுங்குது, அல்லாஹ் படைச்ச படைப்புகள் அழுகுது. அந்த உமர் இப்னு கத்தாபுடைய நிலைமையை பார்த்து சகோதரர்களே எவ்வளவு பயம் பாருங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யன்திகு பிலிஸானி உமர், உமருடைய நாவை கொண்டு அல்லாஹ் பேசுறான். நான்
அது மாத்திரமா எனக்கு பின்னால நபி இல்ல அப்படி நபி வருவதற்கு சகல தகவையும் உமர் இப்னு கத்தாபுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஹதர ஜிப்ரீலே ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உமர் இப்னு கத்தாபுடைய சிறப்புகள் எனக்கு சொல்லுங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூ அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோத்திரத்திலே 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த 950 வருஷம் நான் உமருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். உமரே ரலியல்லாஹு தஆலா, நீ போற பாதையில ஷைத்தான் வரமாட்டா, நீ ஒரு பாதையில போன அடுத்த பாதையில தான் ஷைத்தான் வருவா. இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடித்து ஷஹீதானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுக வச்சு கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா, எல்லாம் மேல சத்தியமா இதற்காக விருப்பமான இடம் இருந்தாலும் என்னை விட உமர் தகுதிதான், நான் வெளியே போறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க, உள்ளே போய் அடக்கும் பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு தடவை வலது கையால அபூபக்கரை கையை பிடிச்சாங்க, இடது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க, புடிச்சு தூக்கி சொன்னாங்க, ஹாக்கதா நுஷ்ஷர் யௌமல் கியாமா, நாங்க மூன்று பேரு கியாமத்துல இப்படிதான் எழும்புவோம்னாங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கன்னாங்க. மேலான பெரியார்களே, என்ன செஞ்சிருக்கோம் சோதரிகளே, வாழ்க்கை ஐஸ் கட்டிய மாதிரி கரையுது, வாழ்க்கை வீணா கரையுது, போனது திரும்பி வராது, போன வாழ்க்கை திரும்பி கிடைக்காது, மௌத்து வந்தா தாமதிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நோன்பு வருது, சிறப்பாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, அந்த நோன்புக்கு தயாராகுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. யா அல்லாஹ், நீ வானம் பூமியின் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல படைப்புக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், நாங்கள் பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவங்களை செஞ்சு விட்டோம் யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் செஞ்சு நல்லவர்களை போல இருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச பாவத்தால நோய்களை தந்து சோதிச்சிடாத யா அல்லாஹ், படுக்கையில போட்டாத யா அல்லாஹ், கேவலமாக்கிறாத யா அல்லாஹ், இறக்கம் உள்ளவரே கடனோட மௌத்த தந்துடாத யா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்த தாயா அல்லாஹ், ஒரு செக்க ஒரு பைசா கடன் இருந்தாலும் அந்த மௌத்த தந்துடாத யா அல்லாஹ், நல்ல மௌத்த தந்துரு யா அல்லாஹ், இறக்கம் உள்ளவனே எங்களை 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு இறக்கம் காட்டி யா அல்லாஹ், அன்பு காட்டி யா அல்லாஹ், பாசம் காட்டி யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தை கபூர்ல யா அல்லாஹ், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது யா அல்லாஹ், இரத்தத்தை பாலாக்கி தந்தா, நோய் என்றால் தாங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா, அந்த தாய் தந்தைய கபூர்ல யா அல்லாஹ், தாய் தந்தர கபூர் சொர்க்கத்தின் பூஞ்சொரு ஆக்கி யா அல்லாஹ், உயிரோடு இருக்கிற தாய் தந்தர வாழ்க்கையில பரக்க செய்ய அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தை நோயில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த நோயை குணமாக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், சகோதர சகோதரி பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இறக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், மனைவி மாட பார்த்து மன்னிச்சிரு யா அல்லாஹ், எல்லா மனைவி மாரி சொர்க்கவாதி ஆக்கிரு யா அல்லாஹ், எந்த மனைவி நரகவாதி ஆக்கிராத யா அல்லாஹ், யா அல்லாஹ், பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகள் ஆக்கிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்திரு யா அல்லாஹ், எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை நரகம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்திராத யா அல்லாஹ், இறக்கம் உள்ளவனே எந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்களை குளிர வச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், உஸ்தாத் மாரி பார்த்து மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் தான் காரணம் யா அல்லாஹ், இரவு பால ஓய் தந்தாங்க யா அல்லாஹ், தாய் தந்தை போல அன்பா இருந்தாங்க யா அல்லாஹ், அந்த சீதே வீடு வாழ்க்கையில பறக்க செஞ்சிரு யா அல்லாஹ், இறக்கம் உள்ளவனே பூரா உலக முஸ்லீம்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், முஸ்லீம்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், உன்சுர் லி உம்மத்தி முஹம்மத், ஓ முஹம்மத் நபியுடைய ரப்பே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரப்பே, இறக்கமுள்ள நபியுடைய ரப்பே, ரசூலுடைய உம்மத்த பாரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், அகதிகளா இருக்கறாங்க யா அல்லாஹ், அனாதையா இருக்கறாங்க யா அல்லாஹ், கேட்க பார்க்க யாரும் இல்ல யா அல்லாஹ், இறக்கமுள்ளவனே நீ எங்களை கைவிட்டா எங்களை கை கொடுக்க யாரும் இல்ல யா அல்லாஹ், இறக்கமுள்ளவனே நாங்க செஞ்ச பாவத்தாலே கல்லை மண்ணை மனங்கள் முன்னால் கேவலமாக்கிறாத யா அல்லாஹ், தலகுனிய வச்சிராத யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லிம்களை பள்ளிகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், விக்கர் கான்கான்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், உலமாக்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், பெண்களை ஆண்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், நீதான் பாதுகாவலன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ பொறுமையாக இருந்தா, நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லன்னு சொல்லிருவா யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லன்னு வா யா அல்லாஹ், நீ இருக்கிற யா அல்லாஹ், நீ இருப்பதை பதில்களை காட்டினாய், நீ இருப்பதை ஊதலை காட்டினாய், நீ இருப்பதை ஃபிரௌனை அழித்து காட்டினாய், அபூஜஹலை அழித்து காட்டினாய், காரூனை அழித்து காட்டினாய், அது ஆறு சமூக கூட அழித்து காட்டினாய் யா அல்லாஹ், ஆறு சமூக கூட்டத்தை அழிக்கும் பொழுது எந்த சக்தியோ இருந்தாயோ அதே சக்தியோ இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ், அபூஜஹலை அழிக்கும் பொழுது எந்த ஆற்றல் இருந்தாயோ அதே ஆற்றல் இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு வயசு போகல யா அல்லாஹ், உனக்கு ஆற்றல் குறையல யா அல்லாஹ், உன் பலம் குறையல யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், பாதுகாத்திரு யா அல்லாஹ், நாங்கள் பலவீனமானவர்கள் யா அல்லாஹ்,
எங்களை பாதுகாத்திரியா இறக்கம் உள்ளவனே, நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு. அந்த கடைசி நாள் மதீனத்தில் முனவரால தாயா, எத்தனை பேச்சுகள் பேசினாலும் இறுதி வார்த்தை இருக்கு, கடைசி வார்த்தை இருக்கு, ஒவ்வொருத்தரும் பேசணும். அந்த கடைசி வார்த்தையை முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை தாயா, கலிமா இல்லாம மௌத்த ஆக்கிறாத, கலிமா இல்லாம மௌத்த தந்துறாத, ஒரு தடவை தான் மௌத்து வரும் யா அல்லாஹ், அதுல தோத்துட்டா எங்களை போல கை செய்திகள் யாரும் இல்லை யா அல்லாஹ், ரெண்டு மௌத்து இல்ல, ரெண்டு ஹயாத் இல்ல, ஒரு தடவை தான் மௌத்து யா அல்லாஹ், பாவத்தில மௌத்த தந்துடாதே அல்லாஹ், நாங்கள் தொழுவும் காட்சி உனக்கு விருப்பமா, தொழுகையில மௌத்த தாயா அல்லாஹ், சுஜூத் செய்யற காட்சி உனக்கு விருப்பமா, சுஜூத்ல மௌத்த தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதுற காட்சி உனக்கு விருப்பமா, குர்ஆன் ஓதுற மௌத்த தாயா அல்லாஹ், பாவம் செய்யக்குள்ள மௌத்த தந்துடாதே, திடீர் மௌத்த தந்துடாதே, வாலிபத்துல மௌத்த தராதே, தௌபா இல்லாத மௌத்த தராதே யா அல்லாஹ், நெருப்புல கரைந்து சாகடிச்சிடாதே அல்லாஹ், தண்ணியில மூழ்கடிச்சு மௌத்தாக்கிறாதே அல்லாஹ், கண்ணியமான மௌத்த தாயா அல்லாஹ், அன்பான மௌத்த தாயா அல்லாஹ், மௌத்த கூட மக்களை ஹிதாயத்துக்கு காரணமாக்கிறியா அல்லாஹ், நீ தந்தா தடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ், எங்களை போல பாவிகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா தடுக்க யார் இருக்கிறாயா அல்லாஹ், உன்கிட்ட தடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ், நீ மா அரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நபிக்கு பக்கத்துல கபர்களை தந்துறியா அல்லாஹ் யா அல்லாஹ், நாளை தியாமத்தினால அதே நபியோட எலும்புல தௌபிக தாயா அல்லாஹ், அந்த ரசூலோட எலும்புல தௌபிக தாயா அல்லாஹ், யாரா நோன்பு வருது யா அல்லாஹ், அந்த நோன்பை சிறப்பா கழிக்க தௌபிக தாயா அல்லாஹ், அந்த நபவானிலே யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயோ அந்த தனிப்பெரும் கிருபையினால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக.